ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து நிறையாவே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்கணுமா வேணாம் வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து முழுக்க வந்து வட சென்னையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் என்ன, அண்ட் அவங்க எப்படி வந்து இளைஞர்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேஸை தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து இப்போ நம்ம லைட்டாக பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து செல்வா வந்து காட்டுறாங்க, அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஃபுட்பால் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷன் இருக்குது. அவர் வருங்காலத்தில் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து ஆசைப்பட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து நிறையா மேட்ச்சில் வந்து விளாட்றாரு, அண்ட் அதே மாதிரி ஜெயிக்கவும் செய்கிறாரு. இவரோட ஆர்வத்தை பார்த்து ஒரு பிரபல கிளப் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு 50,000 ரூபா வந்து கட்டினாங்க அப்படின்னா அந்த கிளப்பில் வந்து இவர் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபரும் இவருக்கு வருது இவரோட ஆட்டத்தை பார்த்துட்டு. ஸோ இப்படி இருக்கிறப்ப பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு காட் ஃபாதர் மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கார், அதாவது நம்ம ராஜன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அது இவருக்கு வந்து நம்ம செல்வாவோட அந்த ஃபுட்பால் அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கும் பிடிச்சி போய் சரி ஓகே நானே வந்து உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு பணத்தையும் வந்து அவர் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராரு. எதிர்பாராத விதமாக அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. சில ஒரு சூழ்நிலைகளால் அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் செல்வா வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் மீதி படமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இழப்பு வந்து செல்வாவோட வாழ்க்கையை வந்து புரட்டி போடுறது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சந்தித்த விஷயங்கள் என்ன, அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் என்னென்ன நடந்துச்சு, அண்ட் அதை சுற்றி பின்னப்படும் அரசியல்கள் சூழ்ச்சிகள் அதை எப்படி இவர் வந்து ஓவர் கம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நீட்டாகவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து ஒரு சீன்ஸ் இப்போ ஒரு சீன் நடக்குது அப்படின்னா அந்த சீன் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு கட்டங்களை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 சீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையபிளாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் போர்ட்ரே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் மாதிரியே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அவங்க பண்ண விஷயம் வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மலாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். நான் ஏன் சொல்கிறேங்கிறது நீங்கள் இந்த படம் பார்த்துருங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு சொல்லலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டன்ட் சீன்ஸ்க்கும் வந்து மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி நீட்டாகவே இருந்தது. அண்ட் அதே மாதிரி அந்த சன் செட்டை காட்டுற விதமாகட்டும், அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து அவங்க வந்து மெனக்கெட்ட விதம், லைட்டிங்ஸ் வந்து அவங்க காமிச்ச விதம் எல்லாமே வந்து நீட்டாகவே இருந்துச்சு. குறிப்பாக வந்து அந்த லாங் ஷார்ட்டில் வந்து ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து மாநாடு நடந்துகிட்ருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு கல்ச்சுரல்ஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கும், அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும், அதை வந்து லாங் ஷார்ட்டில் காட்டியிருப்பாங்க. அது வந்து நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா விஜயகுமாரோட ரோல் வந்து நீட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருந்தார். நம்மளுக்கே தெரியும் உரியடியில் வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காரு 1 & 2. ஸோ அதை வந்து நீட்டாகவே வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த படி பார்த்திங்கன்னா பெஞ்சமினோட கேரக்டர், அவர் வந்து நீட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் கேரக்டர் பார்க்குறப்ப நம்மளுக்கு ராஜன் கேரக்டர் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த கேரக்டர் வந்து பொருந்தி பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு ஆக்ஷன் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு நார்மலாக நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு போர் அடித்தா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியாகணும். பட் குறிப்பாக வந்து குடும்பத்தோடு பார்க்கணுமா அப்படிங்கிறத நான் உங்களோட டிசிஷன்லேயே விட்டுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புவேன். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ரெண்டு ஒரு கட்டு இருக்கும், ஒரு ரெண்டு வில்லன்களையும் அவர் ஹீரோ வந்து அடிப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்டென்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ஹீரோயினோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை வந்து அந்த கேரக்டர் எடுத்திருந்தா கூட இந்த கதைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்க நீட்டான ஒரு ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.